இப்போ கனவுல வந்து ஒரு நெருப்பு வந்துட்டு பார்க்குறாங்க, இந்த நெருப்புல ஆடைகள்லாம் எரிஞ்சிருது, இல்லை வீடு எரியுது, இந்த மாதிரிலாம் வந்து கனவுகள்லாம் வருது அப்படின்னா என்ன மாதிரி ஆகுது? அது பின்னாடி பிரதிபலிக்கும். அதாவது கனவுலகம் கேட்குறது வந்து நம்மளை வந்து ஆழ்ந்து தூக்கத்தில் போகக்கூடிய கனவுலகம். எல்லா மனிதருக்குமே இந்த கனவுலகம் நூற்றுக்கு நூறு ஒவ்வொரு பர்சன்டேஜும் எல்லாத்துக்குமே இருக்கும். தூங்கும் போது ஆழ்ந்த தூக்கத்தில் வர்ற கனவு கண்டிப்பாக நல்ல கனவுகளாக தான் இருக்கும். அந்த ஆழ்ந்த தூக்கத்திலேருந்து வெளியே வந்து சில கனவுகள் காணும் பொழுது நம்ம நினைவுகள் பாதியே சில பேருக்கு வந்து கனவுகளாகவே இருக்கும். நினைவுகள் கேட்கும் போதே இப்போ நினச்சிக்கிட்டே ஒரு சிலர் படுப்பாங்க, அந்த இது அப்படியே கனவாக வரும். அது வந்து அந்த கனவுகள் வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, தூங்குறவங்க ஒரு நெருப்பு பார்க்குறாங்க, ஒரு வீடு எரியுது, ஒரு மனிதர் எரிஞ்சிட்டு இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆடைகள் எரியுது, இல்லை இந்த மாதிரி கனவுகள் கண்டால் நிச்சயமாக அந்த பிரதிபலிப்பு வந்து அந்த எரிதலை பொறுத்த வரைக்கும் யாரையுமே பாதிக்காது, அது நல்ல கனவு தான். வீட்டில் ஒரு சிறு பெண்கள் அவங்கள சுற்றி கூட இருக்கலாம், சின்ன வயசு பெண்கள் வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு அது ஒரு அறிகுறி, 100% அறிகுறி. அது தான் வீட்டில் நடக்க காட்டி கூட பிறர் வீட்டில் கூட அந்த அறிகுறியை கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். அதனால் அது எந்த அந்த கனவு வந்து பிரச்சனைக்குள்ளே கனவு கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு இந்த வாகனம் இருக்குது, இந்த வாகனமே உங்களுக்கு உயிர், இந்த வாகனம் இல்லைனாலே உங்களால் தூங்க முடியாது, அதுதான் எனக்கு உலகமா, எனக்கு அது இல்லைனா என் வேலையே கிடையாதுமா அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இறை சக்தியை வழிபடுறீங்க, முழுமையாக இறைவனை வழிபடுறீங்க, அந்த எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்போ நீங்கள் கனவுலோகத்தில் தூங்கும் பொழுது அந்த வாகனம் தொலைஞ்சி போகுது. அப்போ தொலைஞ்சி போகும்போது நீங்கள் அதை தேடுறீங்க, அந்த கனவுல. அந்த கனவுல தேடுறது எப்படின்னா நம்ம நினைவுகள்லாம் இருக்கும்போது, நிஜமாலே ஒரு நினைவுகளில் இருக்கும்போது வந்து நம்ம தேடுவோமையா, பதறுவோம், அழுகுவோம், அதையும் என் பொருள் காணுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அழுது ஆஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண் விழிப்பீங்க. கண் விழித்து பார்த்த உடனே ஆஹா, இது கனவு, நினைவாக நிஜமாலே இருந்தால் இது எவ்வளோ பெரிய விஷயம், நமக்கு கடவுளே அந்த பொருள் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு வேண்டுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு வந்து இறைவன் வந்து உங்கள் மேலே உண்மையாலே அன்பு இருக்கிறனால கனவுல காணாமல் போய் நினைவுகளை உங்களுக்கு அது கூட வச்சிருக்கிறார். புரிதலா நான் பேசுறது? அதாவது அது உண்மையாலே காணாமல் போகக்கூடிய பொருள், நீங்கள் இறை சக்தியை முழுமையாக வழிபடுறனால அந்த பொருளை உங்கள் கையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு கனவுலேயே இவனுக்கு அந்த அழுகையை கொடுத்துருவோம், நினைவுகளில் வந்து அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இறைவன் நமக்கு கொடுக்குறாது பிரசாதம். அதுக்கு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னை பாம்பு வந்து விரட்டிக்கிட்டே வந்துச்சு அப்படி கனவு கண்டேன், இல்லை என்ன மாடு வந்து விரட்டிக்கிட்டே வந்துச்சு அந்த மாதிரிலாம் கனவு கண்டேன். அப்படின்னு மாடாக இருந்தாலும் சரி, சர்ப்பமாக இருந்தாலும் சரி, இரண்டுமே நம்மளை முட்டிடணும் இல்லைனா கொத்திடணும். சர்ப்பமாக இருந்தால் கொத்திடணும், மாடாக இருந்தால் முட்டிடணும். புரியுதுங்களா? இது ரெண்டுமே கனவுல நடந்துருச்சுன்னா நமக்கு வர்ற கஷ்டத்தை வந்து அது எடுத்துகிட்டு போயிருச்சு. விரட்டிக்கிட்டே வந்துச்சு கேட்டால் கஷ்டம் நம்மளை விரட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது கொத்திருச்சுனாலோ இல்லை முட்டிருச்சுனாலோ நம்மளை பிடிச்ச கஷ்டங்கள் நீங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கனவு கண்டால், சப்போஸ் என்னை விரட்டிக்கிட்டே இருந்துச்சுமா, என்னை கொத்திருச்சு, பாம்பு கூட என்ன சர்ப்பம் என்னை தீண்டுறதுக்கு வந்துச்சு ஆனால் தீண்டலை அப்படி கேட்டால், உண்மையிலே ஒரு பாம்பு புத்துக்கு போய் அவங்க கையால் பால் ஊற்றி முட்டை வாங்கி வச்சுட்டு வந்தால், அந்த அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி செலுத்திட்டு வந்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் கூட கம்மியாகும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உறவினர்களோ இறந்த மாதிரி கனவுகள்லாம், அது உண்மையிலே வந்து ஒருத்தர் யோசிப்பாங்க, பயப்படுவாங்க, ஐயோ நம்ம மாமா இறந்த மாதிரி கண்டுட்டுமே, இவங்க இறந்துருவாங்களோ, ஐயோ நம்ம அப்பா கூடயே இருந்தாரே அவர் இறந்த மாதிரி கண்டுட்டுமே, கனவுல அவ்வளோ அழுதுமே. அந்த கனவு விழிச்சு பார்த்தா தான் உண்மை எது பொய்யதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஆயுள் அதிகம்னு அர்த்தம். இறந்த மாதிரி கனவு கண்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆயுள் பலன் அதிகம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. திருமணம் ஆன மாதிரி கனவு கண்டால் மட்டுமே கஷ்டங்கள் நம்மளை நீடிக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒருத்தர் இறந்த மாதிரி கனவு கண்டால் கண்டிப்பாக அது கஷ்டம் கிடையாது, அது நல்லது தான். அவங்களுக்கு ஆயுள் கூட கொஞ்சம் பகவான் போட்டிருக்காரு. கனவுல அவங்கள இறந்த மாதிரி நம்ம கனவு கண்டுட்டோம், ஒரு தடவை இறந்துட்டாங்கன்னா அப்புறம் மடி எந்திக்க முடியுமா? ஆனால் கனவுல இறந்துட்டாங்க அவங்கள நினச்சி நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். அப்போ வந்து இறந்தவங்களுக்கு வந்து ஆயுள் கூட்டி இருக்குது, பகவான் உங்களுக்கு வந்து ஆயுள் கூட்டி தான் போடுவாரே தவிர குறைவு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். சந்தோஷம்.